கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஸ்கேனிங் அவசியமா? எவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஸ்கேனிங் செய்ய வேண்டும்? ஸ்கேனிங்கின் மூலம் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அதாவது சிறுநீரக நோய்களை கண்டறிய முடியுமா? ஸோ இவ்வாறான பல கொஷின்ஸ் உங்களோட மைண்டில் இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் உடனே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி சேனலில் இதற்கு முன்னைய எபிசோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அதாவது சிறுநீரக பிரச்சனைகள், சிறுநீரக கோளாறுகள் அப்படின்னு சொன்னால் என்ன, சிறுநீரக கோளாறுகளுக்கு எவ்வாறான சிம்டம்ஸ் அதாவது நோய் அறிகுறிகளை காண்பிக்கும், எவ்வாறான பரிசோதனைகள் மூலம் சிறுநீரக பிரச்சனைகளை கண்டறியலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம். அதை கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி சேனலில் அதுக்குண்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டுக்கு நீங்கள் விசிட் செய்வதன் மூலம் கண்டிப்பாக இவ்வாறான வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ எது பற்றி அப்படின்னு சொன்னால், கிட்னி பிரச்சனைக்கு ஸ்கேனிங் ஒரு தீர்வாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பலர் வந்து பலவிதமான கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷனை நான் முதல்ல உங்களுக்கு தந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பல நபர்களுக்கு எழக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால், கிட்னி பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஸ்கேனிங் கண்டிப்பாக செய்ய வேண்டுமா இல்லையா அப்படின்றது தான். இதை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு கிட்னி சிம்டம்ஸை உங்களோட உடம்பில் நீங்கள் காண்பிக்குமாக இருந்தால் உடனடியாக நீங்கள் ஸ்கேனிங் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதை நீங்கள் நல்ல உங்கள் மைண்டில் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுக்கெடுத்தாலும் ஸ்கேனிங்னு சொல்லி அனாவசியமாக உங்களோட பணத்தை நீங்கள் செலவழிக்க தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நீங்கள் அடிப்படையாக பேசிக் டெஸ்ட் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஸ்டார் லேபரேட்டரி சேனலில் விரிவாக விழாவரியாக மிகவும் தெளிவாக எடுத்து பார்த்துருந்தோம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் முதல்ல அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ முதல்ல பேசிக் டெஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது ஜூஎஃப்ஆர் அதாவது ஜூரின் ஃபுல் ரிப்போர்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல செய்ய வேண்டும். இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குருதி பரிசோதனைகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் பிளட் கவுண்ட், உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இதற்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரம் ஜூரியா கிரியேட்டின் அதாவது ஆர்எஃப்டி டெஸ்ட் அதாவது ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறான பரிசோதனைகளை நீங்கள் மேற்கொண்டதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய ரிப்போர்ட்ஸ் அதாவது இவ்வாறான பரிசோதனைகள் முடிவில் வந்து உங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கம்போனன்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோகுளோபின் எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்குது, சீரம் ஜூரியா சீரம் கிரியேட்டின் எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்குது, யூஎஃப்ஆர் அதாவது யூரின் ஃபுல் ரிப்போர்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்புமின் அளவு எவ்வளவுக்கு இருக்குது. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய டெஸ்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ ஆல்புமின் ஜூரியா, அதே மாதிரி இஎஸ்ஆர் டெஸ்ட். ஸோ நிறைய விதமான டெஸ்ட் இருக்குது. இந்த பரிசோதனைகள் எல்லாத்தையும் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்னார்மாலிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாதாரண அளவை விட இதில் வந்து கொஞ்சம் உங்களோட உடம்பில் வந்து அதிகமாகவோ அல்லது சாதாரண அளவை விட வேறுபட்ட நிலையில் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் மட்டும் மருத்துவரனுடைய ஒரு பரிந்துரையோடு மாத்திரம்தான் நீங்கள் ஸ்கேனிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்ல வேண்டும். ஸோ அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேனிங் செய்வதில் எந்த ஒரு பயனுமோ எந்த ஒரு பிரியோசனமோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. ஸோ அனாவசியமாக தயவு செய்து உங்களுடைய பணத்தினை அடுத்தவர்கள் நபர்களுடைய ஒரு ஆலோசனை அதாவது தவறான ஆலோசனைகளின் வழியில் சென்று நீங்கள் உங்களுடைய பணத்தினை செலவழிக்க தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் நல்லா உங்கள் மைண்டில் புரிஞ்சு கொள்ளுங்கள். முதல்ல நீங்கள் பேசிக் டெஸ்ட் செய்ததுக்கு அப்புறமா தான் அதில் சில அப்னார்மாலிட்டிஸ் இருக்கமாக இருந்தால் மருத்துவரனுடைய ஒரு பரிந்துரையினோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேனிங்கை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஓகே, தென் மருத்துவரின் பரிந்துரையோடு நீங்கள் ஸ்கேனிங் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்கேனிங் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கேனிங்கில் என்ன நடக்குது, என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். So friends, scanning la vandu paathinga niraiya vidhamana parisodhanigal seiyapadugiன்றன. அதில் ஒன்றுதான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சிறுநீரக நுண்ணொளி கதிர் வரைபடம், அதாவது கிட்னி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். இந்த பரிசோதனை அதாவது சிறுநீரக நுண்ணொளி கதிர் வரைபடம் அப்படினு சொன்னா என்ன அப்படினு சொல்லி சின்னதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். சோ இந்த கிட்னி ஸ்கேன்ல என்னதான் நடக்குது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நம் செவிகளுக்கு எட்டாத அதிகளவு அதிர்வெண்களை கொண்ட, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய காதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 20 தொடக்கம் 20,000 ஹெர்ட்ஸ் வரையிலான அதிர்வலைகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம காது வந்து உணரும். சோ இந்த அல்ட்ராசவுண்ட்ஸ் அப்படினு சொல்றது 20,000 ஹெர்ட்ஸுக்கு அதிகளவான அதிர்வெண்களை கொண்ட கதிர்கள் வந்து இங்க பயன்படுத்தப்படுகின்றது. சோ இவ்வகையான இந்த நுண் ஒளிகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய வயிற்றுக்குள்ள அனுப்பி சிறுநீரகம் மற்றும் அதனை சார்ந்த உறுப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் சிறுநீரக குழாய்களாக இருக்கட்டும், சிறுநீர் பையாக இருக்கட்டும், அதோட புரோஸ்டேட் சுரப்பி போன்ற பல்வேறு விதமான அங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் படம் பிடித்து அதனை ஆராய்ந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுப்புகளில் உள்ள கோளாறுகளை கண்டுபிடிக்கின்ற ஒரு வலி இல்லாத பரிசோதனை தான் இந்த ஸ்கேனிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தமாக ஒரு வலி கிடையாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட உடம்பில் வந்து குருதி பரிசோதனை செய்யும் போது உங்களோட உடம்பிலிருந்து பிளட் எடுத்துக்கிற போகிறது இருக்கிற வலி கூட இந்த ஸ்கேனிங்கின் போது கிடையாது. எந்த ஒரு வலியுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் உணர மாட்டீங்க. இந்த பரிசோதனையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கையில் வந்து பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன டிவைஸ், ஒரு கருவியின் மூலம் ஸ்கேன் செய்யப்பட வேண்டிய உறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலிருந்து நுண் ஒளி அலைகளை வந்து உடலுக்குள்ளே அனுப்பி அந்த அதிர்வலைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டு தெறிப்படைந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிவைஸால் டிடெக்ஷன், அதாவது வந்து கண்டுபிடித்து அறிய முடியும். இவ்வாறு பட்டு தெறிப்படைந்த கதிர்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமிச்சைகளாக மாற்றி ஒரு கணனின் உதவியோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனை நாங்கள் வரைபடமாக்கலாம். எனவே இவ்வாறான வரைபடங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், அதாவது வந்து திரையில் போட்டு ரேடியோலஜிஸ்ட், அதாவது ஒரு நுண் கதிர்பட ஆராய்ச்சி சிறப்பு நிபுணர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு உறுப்புகளின் அமைப்பு, அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோயின் பாதிப்பு உள்ளிட்ட உறுப்புகள் மாற்றங்கள் ஏற்படுகின்ற தன்மையை ஆராய்ந்து மருத்துவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்போர்ட், அதாவது அறிக்கையை வந்து தருவார். மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேடியோலஜிஸ்ட் தந்த அந்த ஒரு ரிப்போர்ட்டையும் ஏற்கனவே நீங்கள் லேபோரட்டரி, அதாவது மருத்துவ ஆய்வுக்கூடத்தில் மேற்கொண்ட அந்த பரிசோதனைகளுக்கான அப்னோமல் ரிப்போர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்பிட்டு செய்து அதற்குரிய ஃபைனல் டிசிஷனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுப்பார். இது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறப்பு தேர்ச்சி பெற்ற நிபுணர், அதாவது சிறுநீரக மருத்துவர், நெப்ரோலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அவர்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கொள்ளப்படும். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதி தீர்மானம் ஒன்றை வந்து எடுப்பார்கள். இவ்வாறான ட்ரீட்மெண்ட்டை வந்து உங்களுக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் டிசிஷனை வந்து எடுப்பினோம். இந்த ஃபைனல் டிசிஷனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகேடி பேஷண்ட்ஸ், குரோனிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் டயாலிசிஸ் அல்லது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லி சத்திரை சிகிச்சைகளை வந்து மேற்கொள்வதற்கு தீர்மானம் எடுப்பார். அல்லது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக சிறுநீரக கற்கள் அல்லது வேறு விதமான ஏதாவது நோய் கோளாறுகள் இருக்குமா இருந்தால் அதற்குரிய சிறந்த ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபைனல் டிசிஷனை வந்து எடுப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பரிசோதனைகளுக்கு எப்படி உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரகங்களையும் அதனை சார்ந்த உறுப்புகளையும் வந்து ஸ்கேன் செய்ய வேண்டி இருக்குமாக இருந்தால் சிறுநீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுநீரால் நிரம்பி இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகின்றது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கேன் செய்வது வந்து மிகவும் எளிதாக காணப்படும். இதற்காக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஸ்கேன் செய்வதற்கு முன்னாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா வந்து தண்ணீர் குடிக்க வேண்டும். நல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரை நீங்கள் உங்களோட உடம்பில் வந்து எடுக்கும்போது சிறுநீர்ப்பை நன்றாக சிறுநீரால் நிரம்பி வந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு உணர்வு வந்து உங்களோட உடம்பில் வந்து ஏற்பட வேண்டும். இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே தடவையில் உங்களுடைய ஸ்கேனிங்கை வந்து மிகச்சரியாக முடித்துக்கொள்ளலாம். சில சந்தர்ப்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கென்று ஒரு சிறப்பான ஒரு கவுன், அதாவது சிறப்பான ஒரு உடையை வந்து உடுத்திக்கொள்வதற்கு ரேடியோலஜிஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தருவார். அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த ஒரு ஆடையை அணிந்த பிறகு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்கேனிங் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. அதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வகையான ஜெல், அதாவது திரவத்தை வந்து சிறிதாக உங்களோட உடம்பில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு டிவைஸால் அதை வந்து மெதுவாக தடவி எடுப்பதன் மூலம் ஸ்கேனிங் வந்து உங்களோட உடம்பில் மேற்கொள்ளப்படும். ஸோ அவ்வளவுதான் ஸ்கேனிங். இந்த ஸ்கேனிங் செய்யும்போது உங்களுடைய கிட்னிஸினுடைய அளவு, கிட்னிஸ் வந்து எவ்வாறான தோற்றத்தில் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லி நேரடியாக நீங்களே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்னி ஸ்கேனின் மூலம் எவ்வாறான நோய்கள் வந்து உங்களோட உடம்பில் கண்டறியப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் உங்களோட மைண்டில் இருக்கும். ஸோ இதற்கான விட என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது சிகேடி பேஷண்ட்ஸ், அதாவது நீண்ட நாள் வந்து பார்த்து கொண்டு சொன்னால் இந்த நிரந்தர சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்கள் இரண்டு சிறுநீரகங்களையும் வந்து பரிசோதிப்பதன் மூலம் இதனை வந்து நாங்கள் கண்டறியலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், சாதாரண அளவை விட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிக்கடி பேஷண்ட்ஸில் வந்து சிறுநீரகன்ற அளவு வந்து மிகவும் சிறியதாக காணப்படும். இதிலேருந்து நாங்கள் ஓரளவுக்கு கண்டறிந்து கொள்ளலாம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்களுக்கு நீண்ட நாட்களாக சிறுநீரக சம்பந்தமான கோளாறுகள் வந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷனை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சிறுநீரக குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், அதாவது ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்கேனின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இது எவ்வாறு சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அடைப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அடைப்பு இருக்கக்கூடிய குழாய்கள் வந்து பலூன் போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீங்கி காணப்படும். இது வீங்கி காணப்படுகின்றதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடைப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுநீரக கற்கள், சிறுநீரகத்தில் காணப்படக்கூடிய கட்டிகள், இரத்த கட்டிகள், அதை தவிர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புரோஸ்டேட் சுரப்பியில் வந்து காணப்படக்கூடிய வீக்கங்கள் போன்றவற்றையும் கூட இந்த ஸ்கேனிங்கின் மூலம் நீங்கள் கண்டறிந்து கொள்ள முடியும். இதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சிறுநீரகங்களில் காணப்படக்கூடிய அடைப்புக்கான காரணங்கள், எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அடைப்பு காணப்படுகின்றது, சிறுநீரக கற்களின் அளவு ஆகியவற்றை கூடவும் கண்டறிந்து கொள்ள முடியும். அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் புரோஸ்டேட் வீக்கத்தின் தன்மை, அளவு ஆகியவற்றிலும் ஸ்கேனிங்கின் மூலம் நீங்கள் கண்டறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சிறுநீரகங்களில் வரக்கூடிய பரம்பரை மரபணு நீர்க்கட்டிகள், அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புற்றுநோய், சிறுநீரகங்களை பாதிக்கின்ற அழற்சி வகை வியாதிகள், அதுடன் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சீழ் கட்டிகள், பிறவியிலேயே வரக்கூடிய சிறுநீரக அமைப்புகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பிறப்பிலேயே வந்து ஒரு சிறுநீரகம் மட்டும் காணப்படுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது. இன்னும் சிலரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒட்டி அமைந்த சிறுநீரகங்கள், இடம் மாறி அமைந்த சிறுநீரகங்கள், இரத்த குழாய்களின் சுருக்கத்தினால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பக்க சிறுநீரகம் மட்டும் சுருங்கி காணப்படும். ஸோ இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்கேனின் மூலம் மிகவும் தெள்ள தெளிவாக வந்து கண்டறிந்து கொள்ள முடியும். இவ்வாறான கோளாறுகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மேலும் மேலும் உறுதி செய்து கொள்வதற்கு டாப்ளர் அல்ட்ரா சவுண்டர் ஸ்கேன் என்ற பார்த்திங்கன்னு சொன்னால் சிறப்பு ஸ்கேனின் மூலம் சிறுநீரகங்களுக்கான இரத்த குழாய்களின் இரத்த ஓட்டத்தை ஆராய்ந்து வந்து மிகவும் துல்லியமாக முடிவு செய்து கொள்ள முடியும். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் அடிவயிற்றை எக்ஸ்ரே எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பம் கூட காணப்படுகின்றது. அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்ட்ராவீனஸ் ஜூரோகிராஃப் அப்படின்ட்டு சொல்கிற இன்னும் ஒரு சிறப்பான பரிசோதனை கூட மேற்கொள்ளப்படுகின்றது. ஸோ ஸ்கேனிங்கை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான ஸ்கேனிங் வகை இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எந்தெந்த ஸ்கேனிங் எந்தெந்த பரிசோதனைகளை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மையமாக மேற்கொள்ளப்படுகின்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு கொள்வது மிக மிக அவசியம் ஆகின்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கேனிங் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சர்வேஷன். நன்றி.